அப்பையும் முடிவற்ற இயக்கங்களையும் பற்றி சத்தியங்களையும் நான்கு வேதங்களாக பிரித்திருக்கிறார். மூலமானது இருப்பு, முடிவுறாதது இயக்கம். இருப்பு இயங்கிக் கொண்டிருக்கிறது, மூலமான இருப்பும் முடிவுறாத இயக்கங்களையும் பற்றிய சத்தியங்களை நான்கு வகையாக பிரித்திருக்கிறார். அந்த நான்கு வகைகள் தான் நான்கு வேதங்கள். ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம் என நான்கு வகையாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நான்கு வேதங்களை தொகுத்த வியாசர் ஒவ்வொரு வேதத்திற்கும் மூன்று பிரிவுகளை வகித்திருக்கிறார். ஒன்று சம்ஹிதை, இரண்டு பிராமணம், மூன்று ஆரண்யகம். அது என்ன சம்ஹிதை என்றால், பல்வேறு தேவர்களிடம் பிரார்த்தனை செய்வது. பல்வேறு தேவர்களிடம் பிரார்த்தனை செய்வதுதான் சம்ஹிதை. பிராமணம் என்பது பல்வேறு யாகங்கள் பற்றிய விவரங்களின் தொகுப்பு. ஆரண்யகம் என்றால் அறிதி உண்மையை பற்றிய ஞானம். இவற்றை கொண்டதுதான் இந்த நான்கு வேதங்களும், ரிக், யஜுர், சாம, அதர்வண வேதங்கள். இந்த நான்கு வேதங்களுக்கும் கிளைகளாக ஆறு தர்சனங்களை உருவாக்கி இருக்கிறார். இந்த ஆறு தர்சனங்கள் என்னவென்றால், நியாயம், வைசேசிகம், மீமாம்சம், சாங்கியம், யோகம், கடைசியாக வேதாந்தம். அது என்ன தர்சனங்கள்? தர்சனங்கள் என்றால் பார்த்து அதன் உட்பொருளை அறிவதுதான் தர்சனம். உண்மையை பார்த்து அதன் உட்பொருளை அறிவதுதான் தர்சனம். அதில் ஆறாவதாக, கடைசியாக, இறுதியாக இருப்பதுதான் வேதாந்தம். இப்ப வேத வரிசையில் கடைசியாக அடுக்கப்பட்ட அடுக்குதான் வேதாந்தம். வேதம் பிளஸ் அந்தம் வேதாந்தம். அந்தம் என்றால் இறுதி. வேதத்தின் அடிப்படையில் இருந்து பார்த்து வருகிற பொழுது கடைசியாக இறுதியாக அடுக்கப்பட்ட ஒரு தொகுப்பு தான், முடிவுதான் வேதாந்தம். இப்ப வேத வரிசையில் இறுதியாக இருப்பது வேதாந்தம். இந்த வேதாந்தம் நமக்கு என்ன சொல்கிறது என்று பார்த்தால், அதாவது வேதங்களை எளிமைப்படுத்திக் கொண்டே வருகிறோம். இதில் வேதத்தை ஏற்கிற அமைப்புகள் இருக்கிறன, வேதத்தை மறுக்கிற அமைப்புகளும் இருக்கின்றன. நாம் எடுத்துக்கொண்டது வேதாந்தம். இந்த வேதாந்தம் என்பது வேதங்களின் இறுதியில் அமைக்கப்பட்டிருக்கிற ஒரு அடுக்கு. இது என்ன சொல்கிறது என்றால், ஒரு மூன்று விதமான கொள்கையை உள்ளடக்கியது வேதாந்தம். ஒன்று அத்வைதம், இரண்டு விசிஷ்டாத்வைதம், மூன்று துவைதம். ஏட் தோ என்பார்கள் இந்தியிலே. தோ என்றால் இரண்டு, துவைதம் என்றால் இரண்டு. அதாவது இறைவன் வேறு, மனிதன் வேறு, பரமாத்மா வேறு, ஜீவாத்மா வேறு என்று சொல்வது துவைதம். இல்லை இல்லை, துவைதம் இல்லை என்று சொல்வதுதான் அத்வைதம். சுத்தம் அசுத்தம் என்பது போல துவைதம் அத்வைதம். அத்வைதம் என்றால் ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் இரண்டல்ல, அவை இரண்டும் ஒன்றுதான் என்பதுதான் அத்வைதம். அதாவது பரமாத்மாவே ஜீவன்களாகி இருக்கிறது என்கிற தத்துவம் தான் அத்வைதத்தன். பரமாத்மா ஜீவன்கள் அறிவின் முழுமையான ஞானத்தினால் பரமாத்மாவுடன் ஒன்றுகிற போது ஆதியும் அந்தமும் ஒன்றாகிவிடுகிறது. இந்த ஜீவனானது அறிவு முழுமை பெறுகிற போதுதான் இந்த ஜீவன் பரமாத்மாவோடு இணைகிறது. ஆக பரமாத்மாவே ஜீவாத்மா ஆகிறது. ஜீவாத்மா அறிவின் முழுமையால் மறுபடியும் பரமாத்மா ஆக முடியும், பரமாத்மா ஆகிறது என்று சொல்வதுதான் அத்வைதம். இதில் ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்றுதான் என்கிற தத்துவம். அதாவது ரொம்ப எளிமையா சொல்லணும்னா, எதுவும் ஆகக்கூடிய ஒரு பொருள் தான் எல்லாமாக இருக்கிறது. எதுவும் ஆகக்கூடிய ஒரு பொருள் தான் எல்லாமாக இருக்கிறது. அந்த பொருளைத்தான் பிரம்மம் என்கிறோம். அந்த பிரம்மம் தான் நாமாக வந்திருக்கிறோம் என்கிறது தான் இந்த அத்வைத தத்துவம்.
ஒரு உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால் மகரிஷி அழகாக சொல்வார், கடலிலே அலை இருக்கிறது. கடல் என்பது இருப்பு, அலை என்பது இயக்கம். இருப்பு அலை என்பது இயக்கம். கடல் என்பது இருப்பு, அலை என்பது இயக்கம். இருப்பு என்றால் இறைநிலை, பரமாத்மா. அலை என்பது இயக்கம், அது ஜீவாத்மா. அலை அடங்கினால் என்னவாகும்? மறுபடியும் கடலாகும். அப்படித்தான் கடலிலிருந்து வருவதுதான் அலை. அலை நின்று போனால் அது மறுபடியும் கடல். ஆக ஜீவன் பரமாத்மாவிலிருந்துதான் வருகிறது. ஜீவன் மறுபடியும் எங்கே போகும் என்றால் பரமாத்மாவிடமே போகும். இதைத்தான் அத்வைத தத்துவம் சொல்கிறது. அத்வைதா இஸ் எ பர்ஃபெக்ட் ரிவர்சிபிள் அண்ட் மோனிஸ்டிக் தியரி என்று சொல்கிறார். ரிவர்சிபிள், மறுபடியும் பரமாத்மா ஆக முடியும் என்று சொல்கிற தத்துவம் தான் அத்வைத தத்துவம். ரிவர்சிபிள் அண்ட் மோனிஸ்டிக் தியரி ஒன்றுதான் என்று சொல்கிற தத்துவம். இட் இஸ் எ பர்ஃபெக்ட் தியரி. சரி, விசிஷ்டாத்வைதத்துக்கு வருவோம். விசிஷ்டாத்வைதம் என்ன சொல்கிறது என்றால் அதுவும் அத்வைதம் போலத்தான் பேசுகிறது. ஆனால் அத்வைதத்திற்கு சற்று மாறுபடுகிறது, சற்று வித்தியாசப்படுகிறது. அது என்னவென்றால் பரமாத்மாவே தான் ஜீவாத்மா ஆகியிருக்கிறது, அதில் சந்தேகம் இல்லை. பரமாத்மா தான் ஜீவாத்மா ஆகிறது என்றாலும் ஜீவன்கள் ஒருபோதும் பரமாத்மா ஆக முடியாது என்கிற ஜீவன்கள் ஒருபோதும் பரமாத்மா ஆக முடியாது. இறைநிலைதான் மனிதனாக வந்திருக்கிறார், ஆனால் மனிதனை இறைவனாகிவிட முடியாது, இறைநிலை ஆகிவிட முடியாது என்கிறது விசிஷ்டாத்வைதம். ஜீவன் தன் மலங்களை அகற்ற அகற்ற, ஆணவம் கண்மம் மாயை என்கிற மலங்களை அகற்ற அகற்ற என்னவாகிறது என்றால் பரமாத்மாவை அணுகி போகலாம், பரமாத்மாவிடம் சேரலாம். ஆனால் அணுகலாமே தவிர ஒன்றிவிட முடியாது என்கிற மலங்களை அகற்றி அகற்றி நெருக்கமாகலாம், ஆனால் ஒன்றிவிட முடியாது என்கிற தத்துவம் தான் விசிஷ்டாத்வைத தத்துவம். விசிஷ்டாத்வைதம் அக்செப்ட் த ஒன்னஸ், தட் இஸ் மோனிசம், பட் நாட் த ரிவர்சிபிலிட்டி ஆஃப் ஜீவா பிகமிங் பரமாத்மா. ஒன்றுதான் இருந்தாலும் ஜீவாத்மா எப்போதும் பரமாத்மாவிட முடியாது என்கிற தத்துவம் தான் விசிஷ்டாத்வைத தத்துவம். கடைசியாக உள்ள தத்துவம் துவைதம், ஜீவன் என்பது வேறு, பரமாத்மா என்பது வேறு என்கிற கொள்கையுடைய தத்துவம். இந்த மூன்றினுடைய தொகுப்பு தான் வேதாந்தம். இதுதான் பரவலாக இப்போது மதங்களாகி, இப்பொழுது மார்க்கங்களாகி நம்மை வழிநடத்திக் கொண்டிருக்கிறது. இந்த வேதங்களுக்கு ஆதாரமான, இந்த வேதாந்த சித்தாந்த தத்துவங்களுக்கு ஆதாரமாக இருப்பது வேதம், உபநிடதம், தர்சனம், பாஷ்யம், பகவத்கீதை, புராணங்கள். இந்த மறைநிலைகளுடைய இணைந்து பின்னி பிணைந்திருப்பதுதான் நமது புண்ணிய பூமி இந்திய திருநாடு. இறைவனே நானாக வந்திருக்கிறான், பரமாத்மாவே ஜீவன்களாக இருக்கிறது என்கிற தத்துவத்தில் தான் இன்று தத்துவங்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. இதைத்தான் வேதாந்தம் என்று சொல்கிறது. இந்த வேதாந்தம் எப்படி இந்த சமூகத்தில் குறையோடி கொண்டிருக்கிறது, எப்படி வேரூன்றி இருக்கிறது என்று பார்த்தால் இது சற்று விலகி தடம் புரண்டு தடுமாறி நிற்கிறது. இந்த தடுமாற்றத்தை சரி செய்ய வந்ததுதான் வேதாத்ரியம் என்ற கொள்கை. வேதாந்தத்தை அடுத்து வரும் புதிய அத்தியாயங்களின் ஆரம்பம்தான் வேதாத்ரி. வேதாந்தத்தை திருப்பி போட்டதுதான் வேதாத்ரி. இணையாது என்றிருந்த விஞ்ஞானத்தையும் மெய்ஞானத்தையும் ஒன்றிணைத்து இணை பிரியாததாக்கிய பரபரம ஞானம் தான் வேதாத்ரி. மெய்ஞானமும் விஞ்ஞானமும் இணையவே இணையாது, அது ஒரு பாதை இது ஒரு பாதை என்றுதான் இதுவரை சென்று கொண்டிருந்தது. ஆனால் வேதாத்ரி மகரிஷிதார் விஞ்ஞானத்தையும் மெய்ஞானத்தையும் ஒன்றிணைத்து இதை இணை பிரியாததாக்கிய மிகப்பெரிய ஒரு தத்துவத்தை தந்த மாமனிதர். இந்த எல்லையற்ற வெளிதான் தெய்வம் அவர் சொல்கிறார். எல்லையற்ற வெளிதான் தெய்வம்,
இந்த வெளியின் வெளிப்பாடுதான் இந்த பிரபஞ்சம், இந்த வெளியின் வெளிப்பாடுதான் இந்த பிரபஞ்சம். அதைத்தான் மகரிஷி அவர்கள் தன்மாத்திரம் என்று அற்புதமாக விளக்குவார். இந்த வெளிப்பாட்டின் முழு முதல் இயக்க விசை என்ன என்று எடுத்துக்கொண்டால் அதுதான் வெளியின் தன்னிறக்க தத்துவம். இப்படி பல பல புதிய தத்துவங்களை விஞ்ஞானத்தோடும் மெய்ஞானத்தோடும் இழைத்து தந்தவர் நமது வேதாத்ரி மகரிஷி அவர்கள். இந்த வேதாத்திரியம் தான் இன்று உலகிற்கு பொதுவான இறைஞானமாக விளங்கிக் கொண்டிருக்கிறது. இதை ஆழ்ந்து ஊன்றி பார்த்தால் இந்த வேதாத்திரியம் உலக பொதுமறையாக தெரியும். சுருங்க சொன்னால், இறைவனின் இன்னொரு பக்கமாக இருக்கும் மனிதனை, இறைவனின் இன்னொரு பக்கமாக நாம் மனிதனை பார்க்கிறோம். மகரிஷி அப்படி அல்ல, இல்லை இல்லை, இறைவனின் மறுபக்கம் மனிதன் இல்லை, மனிதனின் மறுபக்கமாக இருப்பதுதான் இறைவன். இறைவனின் இன்னொரு பக்கம் மனிதன் இல்லை, மனிதனின் மறுபக்கமாக இருப்பவர்தான் இறைவன் என்று தெளிவுபடுத்துகிறார். ஆக வேதாந்தம் என்பது முந்தையது, மிகவும் பழையவற்றுக்கும் பழையது. இவை எந்த மொழியில் இருக்கிறது என்று பார்க்கிற பொழுது இது பவ்யமாக பவித்திரமாக சமஸ்கிருத மொழியில் இருக்கிறது. வேதாந்தம் சமஸ்கிருதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த தத்துவங்கள் நமக்கு புரியுமா? தத்துவமசி, நீயே அதுவாக இருக்கிறாய் என்று தமிழில் சொல்கிற போதுதான் தெரிகிறது. இப்படி தத்துவங்களை தமிழில் ஆக்கிய பெருமை யாருக்கு உண்டு என்றால் நமது வேதாத்ரி மகரிஷி அவர்களுக்கு. வேதாத்ரியம் என்பது பிந்தையது, வேதாந்தம் என்பது முந்தையது, வேதாத்ரியம் என்பது பிந்தையது. இது புதுமைக்கும் புதுமையானது. இது தூய தமிழில் தரப்பட்டிருக்கிற, தாராளமயமாக்கப்பட்டிருக்கிற மாபெரும் தத்துவம். ஆக வேதாந்தமும் வேதாத்திரியமும், வேதாந்தம் என்ன சொல்கிறது, வேதாத்திரியம் என்ன சொல்கிறது என்றால் இரண்டும் ஒன்றைத்தான் சொல்கிறது. இது வேறு அது வேறு அல்ல. வேதாந்தமும் வேதாத்திரியமும் ஒன்றுதான். இரண்டுமே சிந்திப்பது மூலமற்ற மூலத்தைத்தான். வேதாந்தமும் வேதாத்திரியமும் சிந்திப்பது மூலமற்ற மூலத்தைத்தான். ஒரு விதத்தில் வேதாந்தத்திற்கு தூய தமிழில் மகரிஷி எழுதிய விஞ்ஞான பாஷ்யம்தான் வேதாத்திரியம். வேதாந்தத்திற்கு விஞ்ஞான பாஷ்யம் தந்தவர் வேதாத்ரி மகரிஷி அவர்கள். உபநிடதம், பிரம்மசூத்திரம், பகவத்கீதை என்ற மூன்று முக்கிய மறைநூல்களின் தத்துவ சாரத்தோடு புதிய சகரங்களை தொட்டு நிற்கும் இன்றைய விஞ்ஞான சாரத்தையும் சேர்த்தால் நமக்கு கிடைப்பதுதான் வேதாத்ரி. ஆக பழையதும் இன்றைய புதியதும் கலந்து தருகிற கலவைதான் வேதாத்ரி. இந்த வேதாத்ரியம் அத்வைதம் தந்த ஆதிசங்கரையும் பேசுகிறது. வேதாத்ரியம் அத்வைதம் தந்த ஆதிசங்கரையும் பேசுகிறது. விஞ்ஞானத்தின் மூலமான, விஞ்ஞான உலகின் மாபெரும் மனிதராக விளங்கிய ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனையும் நமக்கு அடையாளம் காட்டுகிறது. வேதாத்ரியம் ஆதிசங்கரையும் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனையும் அடையாளம் காட்டுகிறது. ஆக பழையதும் புதியதும் கலந்த புதிய பாகுதான் வேதாத்ரியம். இவைதான் வேதாந்தத்திற்கும் வேதாத்திரியத்துக்கும் உள்ள தொடர்பு. வேதாந்த செய்திகளை மகரிஷி வேதாத்திரியம் என மிக எளிமைப்படுத்தி தூய தமிழில் தந்திருக்கிறார். ஒரு சிறிய பாடல். வேதாந்த கருத்துக்கள் இன்று வேதாத்திரிய கருத்துக்களாக இருக்கிறது.
தடையாரும் போடவில்ல நமக்கு சித்த வெளிதான் தூரமில்ல தடையாரும் போடவில்ல நமக்கு சித்த வெளிதான் தூரமில்ல அமைப்புகளாக அவற்றை எளிமையாக்கி தந்திருப்பது வேதாத்ரி. இன்று உலகத்தில் பல மதங்கள் தோன்றியிருக்கின்றன, பல மார்க்கங்கள் தழைத்துவங்கி விளங்குகின்றன. அவற்றிலே புத்தர் தமது தம்மபதத்தை பாலி மொழியில் தந்திருக்கிறார். பாலி மொழி அவரால் சிறப்புற்றது. நபிகள் நாயகம் திருக்குறானை அராபிய மொழியிலே தந்திருக்கிறார். அராபிய மொழி சிறப்புற்றது. இயேசுபிரான் தனது விவிலியத்தை அராமை மொழியிலே தந்திருக்கிறார். ஆக புத்தர் பாலி மொழியிலும், இயேசுபிரான் அராமை மொழியிலும், நபிகள் நாயகம் அராபிய மொழியிலும் இன்று சரித்திர புகழ் பெற்றதாக ஆக்கியிருக்கிறார்கள். இவர்கள் வரிசையில் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் தமிழை மிகப்பெரும் சரித்திர புகழுக்கு இட்டுச் சென்றிருக்கிறார். வேதாத்ரியம் என்ற தத்துவத்தை தூய தமிழில் தந்து ஆக தத்துவங்கள் அனைவருக்கும் சென்று சேர வேண்டும், தத்துவங்கள் யாவருக்கும் பொதுவானது என்பதை கொண்டு சென்ற பெருமை மகரிஷி அவர்களையே சாரும். இன்று தாய்மொழி கல்வி வேண்டி நாமெல்லாம் தவம் இருக்கிறோம். நமக்கு முன்னால் வாழ்ந்த தத்துவ ஞானிகள் அனைவரும் தாய்மொழியைத்தான் முதன்மையாக எடுத்து பயிரச் சொல்கிறார்கள், கற்கச் சொல்கிறார்கள். தாய்மொழியில்தான் நமக்கு தெளிவு கிடைக்கும், தாய்மொழியில்தான் நமக்கு தத்துவங்கள் பிறக்கும், தாய்மொழியில்தான் நமக்கு சிந்தனை பெருக்கெடுக்கும். ஆனால் இன்று தாயை விட்டுவிட்டு நாம் எங்கெங்கே தறிக்கெட்டு ஓடிக்கொண்டிருப்போம். மகரிஷி நினைத்திருந்தால் இவற்றை ஆங்கிலத்தில் தந்திருக்கலாம், இல்லை ஜப்பான் சென்றபோது ஜப்பான் மொழியில் தந்திருக்கலாம், அமெரிக்கா சென்றபோது ஆங்கிலத்தில் தந்திருக்கலாம், பல்வேறு மொழிகளை கற்று அவற்றில் தந்திருக்கலாம். ஆனால் இந்த தமிழ்நாட்டில் தத்துவங்கள் மேலும் நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காக இவற்றை தூய தமிழில் தந்திருக்கிறார், இலக்கியங்களாக வடிவமைத்திருக்கிறார். அப்போதுதான் இது பாமரணத்தில் சென்று சேரும் என்பதால் அதனால்தான் என்னவோ அவருக்கு பாமர தத்துவ ஞானி என்று மக்கள் பட்டம் சொன்னார். மகரிஷி சொல்லுகிறார், வேதத்தை யான் படித்ததில்லை, வேதத்தை யான் படித்ததில்லை, ஆனால் வேதத்தின் உட்பொருளாய் என்னை கண்டேன், வேதத்தை யான் படித்ததில்லை, ஆனால் வேதத்தின் உட்பொருளாய் என்னை கண்டேன், வாதத்தில் யான் கலந்து கொண்டதில்லை, வாதத்தில் யான் கலந்து கொண்டதில்லை, வாதிப்போர் அனைவருக்கும் பொருளாய் உள்ளேன். நன்றாக சிந்திக்க வேண்டும். வேதத்தை யான் படித்ததில்லை, ஆனால் வேதத்தின் உட்பொருளாய் என்னை கண்டேன், வாதத்தில் யான் கலந்து கொண்டதில்லை, ஆனால் வாதிப்போர் அனைவருக்கும் பொருளாய் உள்ளேன். பேதித்த அண்டங்கள் உயிர்களுக்கெல்லாம் பிறப்பிடமாய் கருப்பொருளாய் என்னை கண்டேன், பேதித்த அண்டங்கள் உயிர்களுக்கெல்லாம் பிறப்பிடமாய் கருப்பொருளாய் என்னை கண்டேன், சோதிப்போர் புலனறிவால் என்னை காணார். சோதிப்போர் இறைநிலையை சோதிப்போர் புலன் அறிவால் என்னை காணார். மெய்வாய் கண் மூக்கு செவி என்ற ஐந்து புலன்களை வைத்துக் கொண்டு இறைநிலையை உணர முடியாது. சோதிப்போர் புலனறிவால் என்னை காணார். அப்ப எப்படி பார்க்கிறது சொல்ற சுயநிலையை அகத்துணர உண்மையான நிலையை எப்படி உணர முடியும் என்றால் இன்ட்யூஷன் உள்ளுணர்வு அகத்துணர்வு மூலமாகத்தான் உணர முடியும். அப்படி உணர்கிற போது சுயநிலையை அகத்துணர அவர் நான் ஒன்றே என்கிறார். நாம் உள்ளுணர்ந்து பார்க்கிற பொழுதுதான் இறையும் மனிதனும் ஒன்று என்ற தத்துவம் புரியும்.
புறநறிவால் என்னை காண முடியாது. இது யார் சொல்வது? இறைநிலை சொல்கிறது. வேதத்தை யான் படித்ததில்லை, ஆனால் வேதத்தின் உட்பொருளாய் என்னை கண்டேன். வாதத்தில் யான் கலந்து கொண்டதில்லை, வாதிப்போர் பொருட்கள் எல்லாம் அதில் பொருளாய் உள்ளேன். பேரித்த அண்டங்கள் உயிர்களுக்கெல்லாம் பிறப்பிடமாய் கருப்பொருளாய் என்னை கண்டேன். சோதிப்போர் புலனறிவால் என்னை காணார். சுயநிலையை அகத்துணர அவர் நான் ஒன்றே என்கிறார். நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும். ஜீவன் என்பது பரமனிடமிருந்து வந்தது. பரமன்தான் ஜீவனாக வெளிப்பட்டிருக்கிறது. இதை நாம் உணர வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் நான் ஒன்றே என்கிறார். மகரிஷி தன்னுடைய தத்துவங்களை விளக்கிக் கொண்டு வருகிற காலத்தில் இறைநிலை என்பது என்ன என்று மிக அழகாக அறிவியல் பூர்வமாக ஒரு பாடலில் இறைநிலையை பற்றி சொல்கிறார். எல்லாம் உள்ள இறைவனுக்கு வணக்கம் செலுத்துகிறார். எப்படி தெரியுமா? வல்ல தெய்வம் அது எங்கும் உள்ளது நீக்கமர. எல்லாம் வல்ல தெய்வம் அது எங்கும் உள்ளது நீக்கமர. சொல்லால் மட்டும் நம்பாதே, துயமா சிந்தித்தே தெளிவாய். சொல்லால் மட்டும் நம்பாதே, துயமா சிந்தித்தே தெளிவாய். நல்ல வரி, அற்புதமான வரி, சாக்ரட்டிஸுக்கு இணையான வரி. சாக்ரட்டிஸ் சொல்வானே, எது நடந்தாலும் என்னவென்று கேள், ஏன் என்று கேள், எதற்கு என்று கேள். கேள்வி கேட்காமல் வாழ்க்கை இல்லை. ஏன் என்ற கேள்வி இன்று கேட்காமல் வாழ்க்கை இல்லை. நான் என்ற எண்ணம் கொண்ட மனிதன் வாழ்ந்ததில்லை. கேள்விகள் தான் இன்று உலகை இவ்வளவு தூரம் விஸ்தரித்து வந்திருக்கிறது. மகரிஷி அழகாக சொல்கிறார், சொல்லால் மட்டும் நம்பாதே. எல்லாம் வல்ல இறைவன், எல்லாம் வல்லது எங்கும் உள்ளது என்று நான் சொல்லுகிறேன், ஆனால் நீ சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய். எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீ கமர. சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய். செயல் விளைவாய் காணும் அவனின் இயக்கம் அணுவாற்றை அணுவின் கூட்டு பக்குவம் அறிவு முழுமை அது முட்டி. யாருக்கு புரியாது இந்த பாட்டு? பாமரனுக்கும் புரிகிறது. எல்லாம் உள்ள தெய்வம் எங்கும் உள்ளது நீக்கமர. சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய். அவனின் இயக்கம் அணுவாற்றல், அணுவின் கூட்டு தத்துவம் நீ, அவனில் தான் நீ. எவ்வளவு அழகான வார்த்தை பாரு. அவனில் தான் நீ உண்ணி அவன், அவனில் தான் நீ உண்ணி அவன். அவன் யார், நீ யார், பிரிவேது. அவனை மறந்தால் நீ சிறியோன், அவனை அறிந்தால் நீ பெரியோன். அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம்தான் முக்தி. அதுதான் அறிவு. அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு. அதுதான் முழுமை, அதுதான் முக்தி. ஆப நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அத்வைதம் என்ன சொல்கிறதோ அதைத்தான் சொல்ல. நாம் நம் வாழ்வில் நோக்கமாக எதை எடுத்துக் கொள்கிறோம்? மகிழ்ச்சி அழகாக சொல்கிறார், இரண்டே இரண்டுதான் மனித வாழ்வின் நோக்கம். ஒன்று இறை உணர்வு பெறுவது, இரண்டு அறநெறியில் வாழ்வது. அறநெறியில் வாழ்கிற போதே நாம் தானாக இறைநிலை இறை உணர்வு பெற்றுவிட முடியும். இறை உணர்வு பெற்றுவிட்டால் அறநெறி தானாக வந்து குடிகொண்டு விடும். ஆக மகரிஷி இந்த வரிகளில் அன்றாட நாம் பேசுகிற வாய்மொழி சொற்களாலேயே ஆதி மூலமே அணுவாகவும் நாமாகவும் இருக்கிறது என்கிறார். அந்த மூலமே அணுவாகவும் இருக்கிறது, நாமாகவும் வடிவெடுத்திருக்கிறது என்ற அத்வைத தத்துவத்தை தருகிறார். மற்றொரு பாடலில் இப்படி பாடுகிறார், ஆதி எனும் பரம்பொருமை எழுச்சி பெற்று
எரித்த அந்த கொடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பு இடை உணர்தல் இயக்கமாடி நீதி நெறி உணர் மகந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் மற்றும் பிறப்பு இறப்பு இடைவுணர்கள் இயக்கமாகி நீதி நெறிமுதன் மாந்தராகி அணுக்கராகி மாந்தராகி இது ஆதி எனும் மெய் எழுச்சி பெற்று ஆதி எனும் பரம்பொருளை எழுச்சி பெற்று அணுவாகி இருக்கிறது கடைசியில் மாந்தராகி இருக்கிறது மனிதராகி இருக்கிறது. இதுதான் மகரிஷி டிரான்ஸ்பர்மேஷன் என்கிறார் தன்மாற்றம் என்கிறார். அப்போ ஆதிதான் மனிதனாக இருக்கிறது பரமாத்மா தான் ஜீவாத்மாவாக இருக்கிறது என்ற பொருள் அழகாக சாதாரண மக்களுக்கும் இது உணர்த்தப்படுகிறது. மகரிஷி இன்னொரு பாடலில் அழகாக சொல்கிறார் கடவுள் எனப்படுவனே மனிதனாகிறார் கடவுள் எனப்படுபவனே மனிதனானான் எப்படி என்று கேட்கிறார். கடவுள் எப்படி மனிதனாக முடியும் கடவுள் எப்படி மனிதனாக முடியும் என்றார் அழகாக சொல்கிறார். மனிதன் மும்மலங்களை கழித்தால் கடவுளாகிறார். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் வாரி வாரி வழங்கும் போது வள்ளராகலாம். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் வாரி வாரி வழங்கும் போது வள்ளராகலாம் வாழை போல தன்னை தந்து தியாகியாகலாம் என்று கண்ணதாசன் பாடுவார். ஆக மனிதன் என்பவன் கடவுளாகலாம் தெய்வமாகலாம். எப்படி என்றால் மனிதனிடம் குடிகின்றிருக்கிற மும்மலங்களை கழிக்கிற போது மனிதனிடம் உள்ள அந்த மும்மலங்களான ஆணவம் கண்மம் மாயை என்கிற மரங்களை கழுவுகிற போது துடைக்கிற போது மனிதன் கடவுளாகிறான். அழகாக சைவ சித்தாந்தம் சொல்லும் பசு பதி பாசம் பதி என்றால் இறைவன் பசு என்றால் ஆன்மா. இந்த ஆன்மாவோடு ஆணவம் கண்மம் மாயை என்ற மும்மரங்கள் சேர்ந்திருக்கின்றன. இதைத்தான் நமக்கு இயற்கையாகவே இறைவன் அழகாக இந்த ஐந்து விரல்களை படைத்திருக்கிறான். நன்றாக பாருங்கள் இதில் கட்டை விரல் என்பது பரமாத்மா பதி இந்த நான்கு விரலும் சேர்ந்திருக்கும் பதி தனியாகத்தான் இருக்கும். நன்றாக கவனித்தால் நாம் எப்படி வந்த இடத்திற்கே செல்வது எப்படி நாம் பரமாத்மாவோடு இணைவது என்று கேட்டால் சைவ சித்தாந்தம் அழகாக சொல்லும் மனிதனே ஆன்மநேயனே நீ உன்னிடம் உள்ள மாயையை கண்மத்தை ஆணவத்தை விட்டுவிட்டு இந்த ஆன்மா பரமாத்மாவோடு செல்லட்டும். இப்படி இந்த மூன்றையும் விடுத்தால் மட்டும்தான் இந்த பசு பதியை அடையும். இதுதான் சின்முத்திரை இதுதான் சின்முத்திரை பசு பதி பாசம் பதியை அடைவதற்கு பசு இந்த பாசங்களை விட வேண்டும். ஆசை அருமின் ஆசை அருமின் ஈசனோடாயினும் ஆசை அருமின் என்கிறார் திருமூலர். இந்த ஆசாபாசங்களை நீ விட்டுவிட்டால் மனிதனே நீ தெய்வமாகலாம் நீ பரமாத்மாவோடு இணையலாம் என்கிறது சைவ சித்தாம். இதைத்தான் மகரிஷி அழகாக கடவுள் என்பவன் மனிதனாகிறான் கடவுள் எனப்படுபவன் மனிதன் ஆனான் இறைநிலையே நானாக வந்திருக்கிறான் என்று மகரிஷி அழகாக சொல்கிறான். யோமாம் பச்சதி சர்வத்திர சர்வம் சமயை பச்சதி தசியாகம் பிரணச்சாமி சரசமேர பிரணச்சதி என்று பகவத்கீதையில் ஒரு ஸ்லோகம் உண்டு. அது என்ன சொல்கிறது என்றால் யார் என்னை எல்லாவற்றையும் என்னிடத்திலும் காண்கிறாரோ நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். பகவத்கீதை அழகாக சொல்கிறது யார் என்னை எல்லாவற்றையும் என்னிடத்திலும் காண்கிறானோ அவன் காட்சியில் என்று நான் மறைவதில்லை அவனும் என் காட்சியில் என்று மறைவதில்லை. எந்த ஒன்று எல்லாவற்றிலும் இருக்கிறதோ அந்த ஒன்றில் எல்லாமே இருக்கிறதோ
அதன் பெயர்தான் கிருட்டிணம் கிருஷ்ணம் என்று பகவத்கீதையில் பகவான் கிருஷ்ணர் சொல்கிறார். அந்த ஒன்று எது, அந்த ஒன்று எது என்றால் அந்த ஒன்றுதான் இறைநிலை. மகரிஷி அழகாக ஒரு உதாரணம் சொல்வார். தண்ணீரிலே உளுத்தம் பருப்பை போடுகிறோம், தண்ணீரிலே உளுத்தம் பருப்பை போடுகிறோம், சிறிது நேரம் கழித்து என்னவாகிறது, உளுந்து உப்பி வருகிறது. இப்போது கேட்கிறார் மகரிஷி, தண்ணீர் என்பது இப்போது எங்கிருக்கிறது என்று கேட்டால், வெளியிலும் இருக்கிறது, உளுத்தம் பருப்புக்கு உள்ளேயும் இருக்கிறது. அந்த பாத்திரத்துக்கு வெளியிலும், உளுந்தம் பருப்புக்கு வெளியிலும் இருக்கிறது, உளுந்தம் பருப்புக்கு உள்ளும் இருக்கிறது. இப்படித்தான் இறைவன் எங்கும் இருக்கிறான், நம்மிடமும் இருக்கிறான், உள்ளும் இருக்கிறான், புறமும் இருக்கிறான். உள்ளும் புறமும் இருப்பவன் தான் இறைவன் என்று பாரதியார் கூட அழகாக சொல்வார். இப்படிப்பட்ட இறைவனை நாம் இன்று எங்கு கொண்டு போய் சேர்த்திருக்கிறோம்? எல்லாம் ஒன்றாக உள்ள இறைவனை, மெய்ப்பொருள் ஒன்று என்று தெரிவித்த இறைவனை நாம் இன்று ஆயிரம் நாமங்கள் சூட்டி, ஆயிரம் ரூபங்களில் அவனுக்கு வடிவம் தந்து, சொர்க்கம் நரகம் என்று கற்பனை காட்டி, கற்பனையை கலந்து தத்துவங்களை தடம் புரட்டச் செய்து, தடுமாற்றமாகி உண்மையான சத்தியத்தை பாமரன் உணர முடியாதபடி மெல்ல மெல்லமாக அவற்றை அவள நிலைக்கு கொண்டு சென்றிருக்கிறோம் ஆன்மீகம் என்ற பெயரில். இதைத்தான் பாரதியார் பார்த்து உருகி, கசிந்து உருகி ஒரு பாட்டு பாடுகிறார். ஆயிரம் தேகங்கள் உண்டு என்று தேடி அறியும் அறிவிலிருக்கிறார். எத்தனை நாமங்கள், எத்தனை ரூபங்கள்! ஆயிரம் தெய்வங்கள் உண்டு என்று தேடி அறியும் அறிவிலிருந்தால் பல் ஆயிரம் வேதம் அறிவும் ஒன்றே தெய்வம். பல் ஆயிரம் வேதம் என்ன சொல்கிறது என்றால் அறிவும் ஒன்றே தெய்வம். வேதம் என்றால் அறிவு என்று பொருள், வேதம் என்றால் அறிவு என்று பொருள். இதைத்தான் தத்துவம் சொல்கிறது. தத்துவம் என்றால் உண்மை என்று பொருள். இப்போ வேதம் என்றால் அறிவு, தத்துவம் என்றால் உண்மை. வேதத்தை சொல்வதுதான் தத்துவம், அறிவை சொல்வதுதான் தத்துவம். அறிவுதான் இறைநிலை, அறிவுதான் மெய்ப்பொருள், அறிவுதான் வெளி. ஆயிரம் தெய்வங்கள் உண்டென்று தேடி அலையும் அறிவிலிகால் பல் ஆயிரம் வேதம் அறிவு ஒன்றே தெய்வம் உண்டாம் எனில் கேளுகிறோம். நாமம் பல கோடி ஓர் உண்மைக்கு உளவென்று நான்மறை கூறிடுமே, அங்கே ஓர் நாமத்தை நீ உண்மை என்று கொள்வீர் என்று அந்நான்மறை கண்டில்லதே என்று கசிந்து வருகிறார். இவருக்கு சப்போர்ட்டாக வந்தவர் தான் நமது வேதாத்ரி மகரிஷிவர். பாரதியாருக்கு பரிந்து பேசுபவர் தான் வேதாத்ரி மகரிஷிவர். அதே போல இன்று நாம் வேதாந்தத்தை, இந்த தத்துவத்தை தடம்புற செய்வதற்கு இன்னொரு ஒரு கசப்பான உண்மையும் இருக்கிறது. இந்த வேதாந்தத்தை ஒரு சிலர் மட்டுமே தொடலாம், மற்றொரு சாரார் தொடக்கூடாது என்று வழிவழியாக பின்பற்றப்பட்டு வந்தது. நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், இந்த வேதாந்தம் என்பது அத்வைதம், விசிஷ்டாத்வைதம், துவைதம் என்று சொல்கிறோம். அதில் அத்வைதம் இறைவனே மனிதனாகிறான் என்கிறது. அப்ப இறைவன் தான் மனிதனாக இருக்கிறான் என்றால் மற்றொரு சாராரும் இறைவன் தானே? ஒரு சாரார் தொடலாம், ஒரு சாரார் தொடக்கூடாது என்றால் மற்றொரு சாரார் யார்? அவரும் பரமாத்மா தானே? இதை, இந்த கசப்பான உண்மையை உடைத்தெறிவதுதான் வேதாத்ரி. வேதாந்தம் இன்னொரு இந்திய நாட்டினுடைய பலம், வேதாந்தம் இந்திய நாட்டினுடைய பலம். அதை முறையாக பரப்பாது முடக்கி வைத்தது நம்முடைய நாட்டின் பலவீனம். வேதாந்தம் இந்திய நாட்டினுடைய பலம். இறைவனே மனிதனாக வந்திருக்கிறான், ஆக எல்லா மனிதனும் இறைவன் இருக்கிறான், எல்லா மனிதனும் இறைவனே. யாருக்கு துன்பம் செய்தாலும் அது இறைவனுக்கு துன்பம் செய்ததாக பொருள், ஆகவே நீங்கள் யாருக்கும் துன்பம் செய்யாதீர்கள், அது இறைவனுக்கு போய் சேரும் என்று சொல்லுகிற ஒரு தத்துவம் அது. அதை நாம் பலவீனமாக்கிக் கொண்டோம். அந்த பலவீனத்தை போக்குகிற வகையில் பலத்தை தக்க வைத்துக் கொண்டு பலவீனத்தை அகற்றுகிறது வேதாத்ரி. சுத்தி வரும் பூமியில குடுவான் சேருகிற மரபணு கலையை தந்த வேதாத்ரி பிறந்தாரு. சுத்தி வரும் பூமியில, சுத்தி வரும் பூமியில கூடுவான் சரீர, சுத்தி வரும் பூமியில கூடுவான் சரீர, மரவள கரைய தந்த வேதாத்ரி பிறந்தாரு, மரவள கரைய தந்த வேதாத்ரி பிறந்தாரு. திருப்பதிவு நீங்க மரவள கரைக்கு வாங்க, திருப்பதிவு நீங்க மரவள கரை.
இந்த தத்துவம் எப்படி தடம் புரந்தது, ஏன் இறைவனே நானாக இருக்கிறான் என்கிற சிந்தனை இன்று விலகியிருக்கிறது என்று பார்த்தால், தவம் செய்து பாவம் குறைத்தோர் மட்டும்தான் வேதங்களை தொட முடியும், வேதங்களை அறிந்து கொள்ள முடியும். மனசாந்தியுடன் வருபவர் மட்டும்தான் வேதங்களை அறிந்து கொள்ள முடியும். பற்றற்ற மனமுடையோர் மட்டும்தான் இதை பற்ற முடியும். முக்தி எய்தும் நாட்டம் உள்ளவர் மட்டும்தான் இதை தொட முடியும் என்று ஒரு தகுதி வைத்திருந்தார். வேதாந்தத்தை தொடர்வதற்கு ஒரு தத்துவம், ஒரு தகுதி. நீங்கள் நினைத்து பாருங்கள், தவம் செய்து பாவம் குறைத்தோர், மன சாந்தியோடு இருப்போர், பற்றற்ற மனமுடையோர், முக்தி அடையும் நாட்டமுடையோர் என்ற தகுதி வைத்தால் நீங்கள் யாரை தகுதியுடையோர் என்று உங்களால் கைகாட்ட முடியும், யாரை நியமிக்க முடியும்? இவ்வளவு தகுதி உடையவர்களுக்கு எதற்கு வேதம்? இவ்வளவு தகுதியும் பெற்ற மனிதருக்கு எதற்கு வேதம்? ஆக இத்தனை அம்சங்களும் உடையவர் என யார் தீர்மானிப்பது? மகரிஷி வேதாத்திரியம் கற்க ஒரே ஒரு தகுதிதான் வைக்கிறார். நீயும் இறைவனும் ஒன்று, அவனில்தான் நீ, உன்னில் அவன் என்கிற தத்துவத்தை தெரிந்து கொள்வதற்கு ஒரே ஒரு தகுதிதான், உடலும் உயிரும் ஒட்டி இருக்க வேண்டும். இதுதான் தகுதி. வேதாத்திரியம் கற்பதற்கு ஒரே தகுதி, உடலும் உயிரும் ஒட்டியிருக்க வேண்டும். அது ஆணாக இருந்தாலும், பெண்ணாக இருந்தாலும், படித்தவராக இருந்தாலும், பாமரராக இருந்தாலும், யாருக்கும் ஒரே தகுதி, உடலும் உயிரும் ஒட்டியிருந்தால் வேதாத்திரியம் கற்க வரலாம். இறைநிலையும் நான் ஒன்று என்கிற தத்துவத்தை அறியலாம். ஆக சத்தியங்களை சந்திக்கிற உரிமை சகலருக்கும் உண்டு என்று உணர்த்தியவர் வேதாத்திரி மகரிஷி. இன்று ஞாயிற்றுக்கிழமை என்கிற உண்மையை தெரிந்து கொள்ள யாருக்கு உரிமை இல்லை? ஒரு சாரார் தான் உணர வேண்டும், ஒரு சாரார் உணரக்கூடாது என்பது சொல்வதற்கு யாருக்கும் தகுதி இல்லை இன்று. அதனால்தான் தத்துவம் தடம் புரண்டு கொண்டிருக்கிறது. ஆக பட்டினத்தார் ஞானம் பெறவில்லையா? ஒரு வியாபாரி காதற்று ஊசியும் கண்களை வாராது கண்களை வழிக்க என்றார். எவ்வளவு பெரிய வியாபாரி அவர், அவருக்கு ஞானம் கிடைக்கவில்லையா? சிற்றின்பத்திலே திளைத்த அருணகிரிநாதர் தனது தமக்கையின் ஒரே ஒற்றை வரியால் முத்தைத்தரு பத்தித்திருநகை அத்திக்கிற சத்திசரவணம் வித்துக்குரு வித்துக்குருபர என போதும் என்று முழங்கினாரே, எப்படி கிடைத்தது ஞானம்? ஆக ஞானம் பெற தகுதியுடையவோர் உடல் இருந்தால் போதும், உயிர் இருந்தால் போதும் என்று எளிமையாக்கியவர் வேதாத்திரி மகரிஷி. எத்தனை நாமங்கள் ரூபங்கள் இருந்தாலும் அவைகள் உணர்த்துகிற தெய்வம் ஒன்றே ஒன்றுதான் என்ற அருள்நெறி பார்வை நம்மில் என்று மேலோங்கி இருக்கிறதோ அன்று நாம் வழிபடும் முறைகளை வைத்து யாரையும் எவரையும் ஒதுக்காத வெறுக்காத நடைமுறை சத்தியம் நம்மில் தழைப்பதே மகிழ்ச்சி தருகிற தீர்வு. பாரதியார் கூட அழகாக சொல்லுகிறார், ஆத்திச்சூடி இளம்பரை அணிந்து மோரத்திற்கும் முழுவன் மேனியான் கருநிறம் கொண்டு பார்க்கடல் இசை கடப்போன். யார் இவன்? ஈசன். ஆத்திச்சூடி இளம்பரை அணிந்து மோரத்திற்கும் முழு வெண்மேனியான் கருநிறம் கொண்டு பார்க்கடல் மிசை கிடப்போன். அவன் யார்? விஷ்ணு. ஆத்திச்சூடி இளம்பரி அணிந்தவன் சிவன், கருநிறம் கொண்டு பார்க்கடலில் பள்ளி கொண்டிருப்பவன் விஷ்ணு. முகமது நபிக்கு மலையறல் புரிந்தோன் இவன் எல்லாம் யார்?
முழுவென் மேனியான் யார், பார்க்கடல் கடப்பவன் யார், முகமது நபிக்கு மறையுள் புரிந்தோன் யார், இயேசுவின் தந்தை பிதா என்கிற சொல்லப்படுகிற இயேசுவின் தந்தை என பல பல மதத்தினர் உருவகத்தாலோ உணர்ந்துணராது பல வகையாக பரவிடும் பரம்பொருள் ஒன்றே, அதனியல் ஒளிவரும் அறிவாம், அதனினை கண்டார் அல்லலை அகற்றினார். எப்போது அல்லல் அகரம் என்று பாரதியார் சொல்லுகிறார். இப்படி பல பல நாமங்கள் சொல்லாதீர்கள், இறைநிலை ஒன்றுதான், தெய்வம் ஒன்றுதான். ஆக அல்லலை அகற்ற வேண்டும் என்றால் பரம்பொருள் ஒன்றே, அதனியல் ஒளிவரும் அறிவாம், அதனிலை கண்டார் அண்ணலை சாரி அல்லலை அகற்றினார், அதனருள் வாழ்த்தி அமர வாழ்வு எழுதுவோம் என்று முடிக்கிறார் பாரதியார். ஆக இந்த பாரதியின் ஞானத்தை அன்றாட நடைமுறைக்கு இறக்குகிற பக்குவம், இறக்குகிற சாத்தியம், இறக்குகிற சாதனை யாருக்கு உண்டென்றால் வேதாத்திரியத்திற்கு உண்டு. வேதாத்திரியம் 14 தத்துவங்களை கொண்டிருக்கிறது. இன்று உலகம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் அறிவோம். வேதாத்திரியம் 50 ஆண்டுகளுக்கு முன்பாகவே வேதாத்திரி உலக அமைதி குறித்து பேசினார். இன்னும் 150 ஆண்டு காலத்தில் உலகம் அமைதி பெறும் என்கிறார். கிட்டத்தட்ட 50 ஆண்டுகள் முடிவுற்றது. இன்னும் 100 ஆண்டுகளுக்குள் இந்த உலகம் அமைதியாகிவிடும் என்கிறார். இதற்கு என்ன தேவை என்று ஒரு வரையறை செய்கிறார். இந்த உலகம் அமைதி பெற வேண்டும் என்றால் என்ன வேண்டும் என்று ஒரு ஒரு ஃபார்முலா சொல்றார். ஒரு 14 ஃபார்முலா. இதை கடைபிடித்தோமானால் இன்று படுகிற இன்னல்கள் எல்லாம் அல்லல்கள் எல்லாம் அகன்று போகும் என்கிறார். 1, போர் இல்லாத நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நில உலகுக்கு ஓர் ஆட்சி. இந்த ஆட்சி எப்படி நடக்கிறது? மாநிலங்கள் ஒரு ஆட்சி, மத்தியிலே ஒரு ஆட்சி, உள் ஆட்சி, ஊர் ஆட்சி, இப்படி ஆட்சி பலவாக நடக்கிறது. இன்று ஆட்சி எப்படி நடக்கிறது என்று நாம் அறிவோம். மகரிஷி நில உலகுக்கு ஓர் ஆட்சி என்கிறார். தன்னாரே நானே தன்னே நானே நன்னே நல்லுலகம் பொருள் துறையில் சமநீதி, நேர்
இந்த உலகம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்கிறது. போர் இல்ல நல் உலகம் பார்த்திருப்பீர்கள். வடகொரியாவும் தென்கொரியாவும் எப்படி சிதிலமாகி கிடக்கின்றன. பச்சிளம் குழந்தைகள் எல்லாம் சுட்டு வீழ்த்தப்படுகிறார்கள். போர் இல்ல நல் உலகம். பொருள் துறையில் சமநீதி. இன்று பொருள் உள்ளவர்கள் சிலரும் பொருள் இல்லாதவர்கள் பலருமாக இருக்கிறோம். பொருள் துறையில் சமநீதி வேண்டும், நேர்மையான நீதிமுறை வேண்டும். பணம் உள்ளவனுக்கு ஒரு நீதி, பணம் இல்லாத பாமரனுக்கு ஒரு நீதியாக இருக்கக்கூடாது. நேர்மையான நீதிமுறை வேண்டும். நிலவுலகுக்கு ஓர் ஆட்சி வேண்டும், எல்லையே கூடாது. எல்லைதானே பிரச்சனை. இன்று சீனாவுக்கு நமக்கும் எல்லை பிரச்சனை, பாகிஸ்தானுக்கு நமக்கும் எல்லை பிரச்சனை, இலங்கைக்கு நமக்கும் எல்லை பிரச்சனை. இப்படி எல்லைதான் பிரச்சனை. இந்த எல்லை இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் ஒரே ஒரு ஆட்சி நடக்க வேண்டும். நிலவுலகுக்கு ஓர் ஆட்சி. சீர் செய்த பண்பாடு, நம்முடைய பண்பாடு மிகச்சிறப்பான பண்பாடு, அதை சீர் செய்து கொண்டு செல்ல வேண்டும். சிந்தனையோர் வழிபாடு, நமக்கு முன்னோர் எவ்வாறு சிந்தித்தார்கள் அவர்கள் வழியை வாழ்கிற போது நேரான வாழ்வு, சரியான வாழ்வு வரும். தெய்வ நீதி வழிபாடுதல், தெய்வ நீதி வழிபாடு. தெய்வம் எல்லாரிடமும் குடிகொண்டிருக்கிறது என்கிற உண்மை தெரிந்தால் நாம் அதன்படி அறநெறியோடு வாழ்வோம். அதைவிட மகரிஷி மேலாக செல்கிறார். பெண்களை ஒதுக்கிய இந்த வேத காலத்தில் மகரிஷி வேதாத்திரியத்திற்குள் சிறப்பு உணர்ந்த பெண் மதிப்பு, பெண்ணுடைய மதிப்பை, பெண்ணுடைய சிறப்பை உணர்ந்து நாம் மதிக்க வேண்டும் என்கிறார். ஆக பெண்ணால் தான் இந்த பூமி, பெண் தான் ஆணை பெற்றிருக்கிறார், பெண் தான் பெண்ணை பெற்றிருக்கிறார். ஆக இந்த பூமியில் பாதி பேர் பெண் தான். சிறப்புணர்ந்த பெண் மதிப்பு. தேர் திருவிழா தவிர்த்த மக்கள் இன்று தேர் திருவிழா என்று உண்மையை தெரியாமல் உண்மைக்கு மாறாக திருவிழா கொண்டாட்டம் என்று தன்னுடைய பொருளாதார செலவில் அதிகமாக கடன்பட்டு வீணாகிறார்கள். அதனால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வருகிறது. தேர் திருவிழா தவிர்த்த சிறுவர்களுக்கு விளையாட்டு. இந்த விளையாட்டு எப்படி வினயமாகிக் கொண்டிருக்கிறது, விளையாட்டால் எத்தனை உயிர்கள் பழி வாங்கப்படுகிறது என்பதால் சிறுவர்களுக்கு மட்டுமே இந்த விளையாட்டு வேண்டும். செயல் விளைவு உணர்கல்வி. நேற்று கூட ஒரு ஆன்மீக சொற்பொழி நடந்தது. செயல் விளைவுதான் வாழ்க்கை. எந்த செயலை செய்தாலும் அதற்கு விளைவு உண்டு. ஆக விளைவிருந்த விழிப்புணர்வோடு வாழுங்கள், அப்போது செயல் சிறப்பாக இருக்கும். கடைசியாக சொல்கிறார் சீர்காந்த நிலை விளக்கு. காந்த நிலையை உணர்ந்து கொண்டால் உங்களது வாழ்வு சீராகும். அற்புதமாக மகரிஷி கடைசியில் வருகிறார், அந்தமாகிறார். இன்று உலக பிரச்சனைகளில், இன்று தமிழக பிரச்சனைகளில் தலையாய பிரச்சனையாக இருப்பது நீர். கர்நாடகாவில் இருந்து நீர் இல்லை, கேரளாவில் இருந்து நீர் இல்லை, ஆந்திராவில் இருந்து நீர் இல்லை. நமக்கு நீராதாரம் அனைத்தும் தடுக்கப்படுகிறது. இங்கும் மழை இல்லை. பார் முழுதும், இந்த உலகம் முழுவதும் உணவையும் நீரையும் பொதுவாக்க வேண்டும் என்கிறார். வேதாத்திரியம் எவ்வளவு அருமையாக கடைசியில் சொல்கிறது பாருங்கள். பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல். பல கடவுள் என்று அலையாதீர்கள். பல கடவுள் பழக்கத்தை ஒழித்து உண்மை எதுவென்று உணருங்கள். இதைத்தான் வேதம் உணர்த்தி இருக்கிறது, அகம் பிரம்மாஸ்மி. ஆக வேதாத்திரியமும் வேதாந்தமும் இந்த இடத்தில் இணைந்து விடுகிறது. ஆகவே நண்பர்களே, இந்த கடவுளை தேடுவதை பற்றி ஒரு சிறிய கதை. ஒரு ஊரிலே சிலர் கடவுளை தேடி போகிறார்கள். ஒரு குழு ஒன்று அமைத்துக் கொண்டு கடவுளை தேடி போய்கொண்டிருக்கிறார். அந்த ஊர் மக்களும் கடவுளை தேடி போகிறவர்களுக்கு வழி அனுப்பி வைத்திருக்கிறார். ஊரில் ஒரு குழு கடவுளை தேடி சென்று கொண்டிருக்கிறது. மக்களும் வாழ்த்தி வழி அனுப்பி, நீங்கள் கடவுளை தேடி அடைந்து எங்களுக்கு சொல்லுங்கள் என்று வழி அனுப்பி விடுகிறார்கள். இது அறியாத ஒரு அதே ஊர் பெரியவர் ஒருவர் வெளியூருக்கு போய் வருகிறார். வெளியூருக்கு போய் வந்து அந்த பெரியவர் பார்க்கிறார், என்ன நம்ம ஊரிலே பல பேரை காணவில்லை, இவர்களெல்லாம் எங்கே சென்றார்கள் என்று வினவுகிற போது, அவர்களெல்லாம் வெளியூருக்கு கடவுளை தேடி சென்று கொண்டிருக்கிறார்கள், நாங்கள் தான் வழி அனுப்பி வைத்தோம் என்று அந்த ஊரிலே சொல்கிறார்கள். அப்படியா என்று அவர் கழுதையிலே ஏறிக்கொண்டு வேகமாக அந்த கடவுளை தேடி சென்ற ஒரு குரூப்புக்கு பின்னாடி போகிறார். அந்த கடவுளை தேடுகிற மனிதர்களுக்கு மனிதர்களை நோக்கி வேகமாக அந்த கழுதையை விரட்டுகிறார். சில மணி நேரத்திலே அவர்களை சென்றடைந்து விடுகிறது அந்த கழுதையும். அவன் கழுதையில் இருந்து இறங்கிவிட்டார். அந்த ஊர் பெரியவர் கழுதையில் இருந்து இறங்கி கேட்கிறார்,
அறிவை தேடி புறப்பட்டு சென்று விட்டீர்கள். உங்களது முயற்சி வெற்றி அடையட்டும், வாழ்த்துக்கள் என்று வாழ்த்தி மீண்டும் அவர் கழுதையிலே ஏறி அமர்ந்து கொண்டு அவர்கள் செல்லுகிற வழியிலேயே கழுதையை ஓட்டிச் செல்கிறார். இப்படி ஊரெல்லாம் கடவுளை தேடி செல்கிற அந்த மக்களோடு இவரும் போய் வாழ்த்துவிட்டு அவர்களுக்கு முன்பாக சென்று விடுகிறார். அதில் ஒருவர் கேட்கிறார், என்ன இவர் நம்மை வாழ்த்த வந்தார், வாழ்த்துவிட்டு சென்று கொண்டிருக்கிறார், திரும்ப வீட்டுக்கு திரும்பாமலே நமக்கு முன்னாடியே போகிறாரே, என்ன ஆச்சரியம் என்று கேட்கிறார். ஏன் நீங்கள் வீட்டுக்கு திரும்பாமல் எங்களுக்கு முன்பாக செல்கிறீர்கள் என்று கேட்கிறார். அதற்கு அந்த ஊர் பெரியவர் சொல்கிறார், நான் என் கழுதையை தேடி வந்தேன், நான் என் கழுதையை தேடி வந்தேன், வழியில் உங்களை பார்த்தேன், என்னுடைய கழுதையை தேடி வந்தேன், வழியில் உங்களை பார்த்தேன், பார்த்துவிட்டு நான் திரும்பவும் என்னுடைய கழுதையை தேடி போய்க் கொண்டிருக்கிறேன், நான் விடுவதாக இல்லை, என்னுடைய கழுதையோடுதான் நான் ஊர் திரும்புவேன், என்னுடைய கழுதை கிடைக்காமல் நான் ஊருக்கு திரும்ப மாட்டேன் என்று அவர் சபதம் எடுக்கிறார். அந்த குழு அவரை பார்த்து சிரிக்கிறது, என்னடா கழுதையிலே உட்கார்ந்து கொண்டு கழுதையை தேடி செல்கிறாராம், கழுதையோடு வந்தால்தான் வருவாராம், திரும்ப வரவே மாட்டாராம், இவன் என்ன முட்டாளா, இவனுக்கு என்ன அறிவு இருக்கிறதா, இவன் ஊரில் பெரிய மனிதன் பேர். அவர் சிரிப்பவர்களை பார்த்து கேட்கிறார், ஏன் சிரிக்கிறீர்கள்? அதற்கு ஒருவர் சொல்கிறார், கழுதையிலே அமர்ந்து கொண்டு கழுதையை தேடி போகிறீர்கள் என்று எங்களுக்கு முன்னால் செல்கிறீர்கள், கழுதையை கிடைக்காமல் வரமாட்டேன் என்று வேற நீங்க அடம் பிடிக்கிறீங்களே, கழுத மேலதானே நீங்க உட்கார்ந்துருக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறார். அதற்கு அந்த ஊர் பெரியவர் சொல்கிறார், நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், உங்களுக்குள்ளே இருக்கும் கடவுளை தேடி அழைகிறீர்கள், நான் உங்களை பார்த்து சிரித்தேனா, உங்களுக்குள்ளே இருக்கும் கடவுளை தேடி நீங்கள் வெளியூர் செல்கிறீர்களே, நான் உங்களை பார்த்து சிரித்தேனா என்று சொன்னவுடன் தான் அவளுக்கு தெரிந்தது. ஆக கடவுள் வெளியில் இல்லை, கடவுள் எங்கும் இல்லை, கடவுள் உள்ளுக்குள் உறவாடி கொண்டிருக்கிறார். ஆகவே எப்படி அவர் கழுதையிலே உட்கார்ந்து கொண்டு கழுதையை தேடுகிறாரோ, அதேபோல் நம் உள்ளத்திலே உட்கார்ந்திருக்கிற இறைவனை நாம் வெளியில் தேடிக்கொண்டிருக்கிறோம். வேதாந்தம் சொல்வதை வேதாத்திரியம் மிக எளிமையாக சொல்கிறது, உன்னுள்ளே இறைவன் உறைந்திருக்கிறான், அவனில் தான் நீ, உன்னில் அவன். நான் சொன்ன உளுத்தம் பருப்பு மகரிஷியுடைய உதாரணம், வெளியிலும் நீர், உளுத்தம் பருப்பிலும் நீர், எங்கும் நீர், எங்கும் இறைவன் நிறைந்திருக்கிறான், நீக்கமர நிறைந்திருக்கிறான். இதை உணரத்தான் முடியும். காதல் என்ற ஒன்று கடவுள் போல, கவிஞர் வாலி அழகாக சொல்லுவார், சக்கர நிலவே சக்கர நிலவே என்கிற ஒரு விஜய் படத்தில், காதல் என்ற ஒன்று கடவுள் போல, அது உணரத்தானே முடியும், அதற்கு உருவம் இல்லை. ஆக இவற்றை அகத்துணர்ந்தால் மட்டும்தான், சுயநிலையை அகத்துணர அவர் நான் ஒன்றே என்கிறார் மகரிஷி. ஆக உண்மையை புரிந்து கொள்ள நாம் முனைய நமக்கு வேதாத்திரியம் பல்வேறு வழிகளில் நமக்கு விடை தருகிறது. ஆக வேதாந்தமும் வேதாத்திரியமும் ஒன்றுதான், இரண்டல்ல. வேதாந்தமும் வேதாத்திரியமும் எதை சொல்கிறது என்றால், மூலமற்ற மூலத்தையே சொல்கிறது. ஆகவே நாம் இறைநிலையாகத்தான் இங்கு இருக்கிறோம், இறைநிலையின் தன்மை என்னவோ அதை உணர்ந்து அறநெறியோடும் இறையினரோடும் வாழ்ந்தால் இந்த வாழ்வு மாபெரும் சாதனையான வாழ்வாக தேவையில்லை, நமக்கு சங்கடமில்லாத வாழ்வாக இருந்தாலே இந்த உலகம் அமைதி பெறும். மகரிஷி அழகாக சொல்வது போல, ஆதியினும் பரம்பொருள் மாந்தராகி வந்திருக்கிறது என்கிற நிலையை உணர்ந்து வாழ்ந்தால் நாம் அமர வாழ்வு வாழ்வோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி தன்மைக்கு நன்றி பாராட்டி முடிக்கிறோம். நன்றி. உடனே கிரங்கள் உலகம்.
வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்.